வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சைட் டிஷ்ஷு, வெண்டைக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அந்த வெண்டைக்காய் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துடலாம். வெண்டைக்காய் நான் இது மாதிரி நீல வாக்கில் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கிராஸ் கிராஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு நீட்டாக போட்டாலும் போட்டுக்கோங்க, இப்படி பண்ணாலும் பண்ணிக்கோங்க. கிராஸில் கொஞ்சம் வெட்டிட்டு பண்ணியிருக்கிறேன். இப்போ இதுக்கு இப்போது பாருங்கள், வெண்டைக்காயை நீள நீளமாக இந்த மாதிரி கிராஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அழகாக. இப்போ இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி, பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம், அப்புறம் இதுக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு ஸ்பூன் சேர்க்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா, இதில் தண்ணி இருக்கும் அதனால் வந்து கழுவி தொடைச்சாலும் இந்த பிசுபிசுப்பு தன்மைக்காக, கொஞ்சம் இந்த உப்பு காரம் வந்து எல்லா இடமும் பரவுறதுக்காக கொஞ்சமாக நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். கையால் நல்லா பகடாவுக்கு பெசைகிற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இதில் வெங்காயம் கூட கலந்து போடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கோட்டிங் ஒட்டுறதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் இதில் சேர்ந்துடும். இப்போ இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன், நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துருக்கிறீங்களோ. இது 1/2 கிலோ வெண்டைக்காய், இதுக்கு ரொம்ப வேணாம் மாவு. இது போட்டுக்கோங்க. அரிசி மாவு நான் ஏற்கனவே போட்டுட்டேன். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். இது கூட இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லேசாக லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். என்ன, நீங்கள் எண்ணெயை கூட இன்னும் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கும்போது லைட்டாக தண்ணி லைட்டாக தெளித்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இது இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்படியே கொஞ்சம் இதை தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டோம். நம்ம எண்ணெய் ஊற்றிருக்கிறோம். இந்த வெண்டைக்காயிலேயே இந்த விதைகளும் இருக்கும், உதிர்ந்து போயிருக்கும். அது வந்து லாஸ்ட்டில் இருக்கும். அது வேணும்னா நீங்கள் எடுத்து பொரித்து சாப்பிடலாம். லைட்டாக கலந்து எண்ணெய் வந்து நிறைய வீணாகிடும். அதனால் நீல வாக்கில் போட்டால் நிறைய விதை வீணாகும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக அந்த எண்ணெய் கிண்ணத்துலேயே வச்சு கொஞ்சமாக லைட்டாக தெளிச்சிக்கலாம். தெளிச்சிக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம இதில் மாவு அதிகமாக இருக்கக்கூடாது. அதுதான் இப்போ நம்ம உப்பு காரம் எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பிசைஞ்சி கோட்டிங் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் இது 1-2 நிமிஷம் இருக்கட்டும், எண்ணெய் காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கு. இதில் நான் உதிச்சு வச்சுருக்க இந்த வெண்டைக்காயை இதில் போட்டுக்கிறேன். பாருங்கள், பொரிச்சி எடுத்துகிட்டேன் நான் வெண்டைக்காய் பகடா. அடுத்த ஈடு போட்டிருக்கிறேன். இந்த ஒரு ஈடு இருக்குது தட்டில். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் ஈடு எடுத்தாச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ரெண்டாவது ஈடு போட்டிருக்கிறேன். இதையும் எடுத்துகிட்டு மொத்தமாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் ஃப்ரையே எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இது வறுக்கும் போதே எடுத்து எடுத்து சாப்பிட்ருவாங்க எங்கள் வீட்டில். இது எப்போவுமே வறுத்தாலே இருக்கவே இருக்காது.
சாப்பாட்டுக்கு வீடியோவுக்கு கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு உடனே உடனே எல்லாம் வறுக்க வறுக்க என் பிள்ளையும் எடுத்து சாப்பிட்டுட்டான் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் இன்னும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது அவ்வளோதான் நம்மளுடைய இந்த வெண்டைக்காய் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்